வெல்கம் டு அஷிமா விளாக். இன்னைக்கு விளாக் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருந்த ரெண்டாவது நாள் விளாக் தான் பாக்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க கிளம்பிட்டோம்னா ஒரு ஈவினிங் போல மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொல்லிக்கு போலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்ப வந்து வெயில் பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் இல்ல, மானம் மூடிக்கிட்டே இருந்த மாதிரிதான் இருந்தது. அதனால வந்து கிளம்பியாச்சு. அதுவும் இல்லாம இந்த கொல்லி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்கும், அதனால நடந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த டைம் வந்து தம்பி வந்து வண்டி வச்சிருக்கான்றதால ஒரு ஒரு ஆளா வந்து இறக்கி விட்டு போயிருந்தான் கொல்லி கிட்டன்றதால வந்துட்டோம். எல்லாரும் வந்தோம். இந்த கொல்லிக்கு வந்து நாங்க ரொம்ப அதிகமா வரமாட்டோம், பக்கத்துல வந்து கிட்டே இருக்குது மானவாரி, அந்த கொல்லிக்குதான் அடிக்கடி போற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து இங்க கொஞ்சம் வேலைலாம் இருக்குன்றதால வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிலா இருந்தா கண்டிப்பா நாங்க வந்திருக்கவே மாட்டோம், வீட்டுல சும்மா தானே இருக்கோம், இங்கேயும் வேலை இருக்குன்றதால சரி நாங்களும் அம்மா கூடவே நாங்களும் வரேன்ட்டு வந்துட்டோம். வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் தோட்டத்தை பாக்குறதுக்காக அங்கேயே வந்து நின்னாச்சு. கத்திரிக்காய் தோட்டத்தை பாக்குறமோ இல்லையோ அந்த பொம்மை நிக்க வச்சிருக்காரு எங்க அப்பா, அது ஏதுனே தெரியல. அந்த பொம்மை, அந்த பொம்மை வந்து ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தூரத்துல இருந்து பார்த்தா கத்திரிக்காய் எல்லாம் பறிக்க போறாங்கன்னா கூட இந்த பொம்மையை பார்த்த உடனே ஆள் இருக்காங்க அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா, அதுக்காக ஏதோ வச்சிருக்காரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதை சும்மா பாத்துட்டு இருந்தோம் சிரிச்சு சிரிச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா புளிச்ச கீரை, கொஞ்சமா சாமந்தி, கோழி கொண்ட பூ, அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து மஞ்சம்பெல்லை இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிணத்து கிட்ட இருக்கீங்க, இங்க கத்திரிக்காய் கண்ணு இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போனா அங்க வந்து நெல்லு எள்ளு இதெல்லாம் வந்து விரைச்சு வச்சிருக்காங்க. இப்ப அங்கதான் நாங்க போறோம். இந்த கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கட்டு, ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கட்டு வாங்கி வச்சாலே போதும். இப்ப வந்து நம்ம நெல்லு விதைக்கிறோம், கம்பு விதைக்கிறோம்னா அது அறுத்து முடிஞ்ச பிறகுதான் அதோட முதலீடு வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட தேவைக்காக பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 1 to 1 நாள் வந்து 10 கிலோ இந்த மாதிரி பறிக்கலாம். அதனால ஒரு வீட்டு செலவுக்கு வந்து ஆகுன்றதால அதனால போட்டு வச்சிருக்காரு. இது கூட வந்து பச்சை மிளகாய் போட்டு வச்சிருந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா காய் வர டைம்ல செடி வந்து செத்து போச்சு. நான் வந்து கத்திரி செடி வாங்கி கொடுத்துருந்தேன், அதுவுமே வந்து செத்து போச்சு. இந்த செடி தான் கொஞ்சம் நல்லா காய் காய்க்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப வந்த வசதிக்கு வந்து சரி மோட்டர் இறக்கும்னு பார்த்தா மோட்டர் வந்து தண்ணி வரவே இல்லை. அதனால பசங்களுக்கு தாத்தாவை மோட்டர் போட சொல்லி நான் குளிக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஏன்னா இப்ப வக்கீல் வேற கூட்டுற வேலை இருக்கு, அதனால வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிக்கலான்றதுக்காக பசங்க வந்து அப்பயே வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து இங்க வந்து அம்மா குளிக்கலாம், நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வாங்க சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த கொல்லிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, ஒரு வாட்டி கம்பு நடவு நட்டப்பதான் வந்திருந்தேன், அதுக்கப்புறம் இப்பதான் வரனா. இந்த அளவுக்கு வந்து வாழை மரம்லாம் மறைச்சிட்டு இருந்தா நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன். இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாம நாங்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லாம குளிக்கலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் தெரியுது நல்லா குளிக்கலாம் போல இருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கறி குழம்பு வறுத்தமீன் இதெல்லாம் வந்து வாளியில வந்து தொங்கி வச்சிருக்கேன், இன்னும் வந்து சாப்பிடவே இல்லை. நாங்களாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், மணி வந்து 3 மணிக்கு மேல ஆகுது, இன்னும் சாப்பிடாம வக்கீல் வந்து கூட்டிட்டு இருக்காங்க. மக்காசோளம் பாருங்களா, மக்காசோளம் வந்து பக்கத்து கொல்லிக்காரங்க போட்டிருக்காங்க, இல்லைன்னா நான் வந்து உடச்சி உரிச்சே காமிச்சிருப்பேன், அதை வந்து பறிக்க கூடாதுன்றால காமிக்கல. மக்காசோளம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தண்டா இருந்தாலும் எத்தனை இதா இருந்தாலும் 2-3 மேல வந்து காய்க்கவே கேட்காது. ஒரு வாட்டி நாங்க வந்து மக்காசோளம் போட்டிருந்தோம், அது வந்து பண்ணி வந்து சாப்பிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிடுச்சு. அதுல வந்து ஒரு வாட்டி தான் நாங்க போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மக்காசோளம் போறதே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நெல்லு எள்ளு கேழ்வரகு இந்த மாதிரிதான் நாங்க போட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து 2-3 இடத்துல வந்து எள்ளுதான் போட்டது, இந்த ஒரு தலை மட்டும் நெல்லு போட்டு வச்சிருந்தாங்க. அது வந்து மிஷின் வந்து அடிச்சுட்டு அந்த வக்கீல்லாம் வந்து அப்படியே போட்டுட்டு போவோம் இல்லையா. இதை வந்து நம்ம ஒரு இடத்த ஒரு இடமா வந்து கூட்டி வச்சா அடுத்தது வந்து கட்டிட்டு போய் ஒரு இடத்துல வந்து வைக்க போறது கரெக்டா இருக்குன்ட்டு நாங்களும் ஒரு கழி எடுத்து ஆளாளுக்கு கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு தலை மட்டும் தான் அதனால சீக்கிரமா வந்து கூட்டிடலாம் அப்படின்ட்டு. இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து லாபம் கிடைக்கும் நஷ்டமாகும்னு சொல்லவே முடியாது. ஒரு டைம் வந்து நெல் வந்து நிறைய ஆகும், ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச செலவு கூட பாத்தீங்கன்னா வராது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதனால வந்து நம்ம விடவும் முடியாது இல்லையா. இந்த மாதிரிதான் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆகுது. இதுவே நாங்க கத்திரிக்காய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டப்ப பாத்தீங்கன்னா நல்லா விலை போச்சு. 80 ரூபா போனப்ப பாத்தீங்கன்னா கடையில கொடுக்கறப்ப 40 ரூபான்னு கிலோ வந்து கொடுத்துருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க 40 ரூபா விற்கிறாங்கன்னா 20 ரூபாய்க்கு தான் கேட்கறாங்க. அதனால வந்து எங்க கடையில கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே பாத்தீங்கன்னா வித்தா அது கொஞ்சம் லாபம் இல்லையா. அதனால கடைகளுக்கு கொடுக்காம சில்லறை சில்லறை வீட்டுல வந்து நாங்க தான் வித்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் தங்கச்சி பையனை பாருங்களா, எல்லாம் வந்து வக்கீல் வந்து கூட்டிட்டு இருக்கோம். இவங்க வந்து வீடியோக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஹாய் சொல்லிட்டானா, அதனால அவரோட வெக்கத்தை பாருங்க. மறுபடியும் அஸ்வின் வந்து விடாம ஆய் சொல்றா, சப்ஸ்கிரைபருக்கு ஆய் சொல்றா ஆய் சொல்றா, அவனை போட்டு டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு. வக்கீல கூட்டிட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து கொல்லிலே வந்து கொஞ்சம் நிழலுக்கு வந்து உட்கார வந்துட்டோம். நான் எப்பவுமே வந்தனா வந்து இந்த கிணத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மீன் வந்து நிறைய இருக்கும். எங்க ஊர் சைட்ல வந்து கிணறு இப்படிதான் இருக்கும், இந்த கருங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல வந்து கிணறு வந்து தோண்டி சைட்ல வந்து தண்ணி ஊத்திட்டே இருக்கும். ஆனா ஊத்து வந்து நிறையவே இருக்கும். இப்ப வந்து தண்ணி பாசிட்டாங்க, அதனால வந்து மோட்டர் ஓடிட்டே இருக்குன்றது தண்ணி வந்து கம்மியா இருக்கு. இல்ல மீனை பாத்துட்டு பசங்களுக்கு சாதம் எடுத்துட்டு வந்து
போட்டு மீனுக்கு வந்து போடுறாங்க, தோசை சாதம் இதெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து எங்க கிணறு கிடையாது, எங்க கிணறு வந்து கத்திரிக்காய் தோட்டம் இருந்தது இல்லையா, அது பக்கத்திலே இருக்கு. அதனால அதை போய் எட்டி பார்க்க மாட்டேன், ஏன்னா பசங்களா இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் எட்டி பார்க்கல. இது பக்கத்திலேயே இருந்ததால இதே பயந்து பயந்துதான் கொஞ்சம் பாத்துட்டு இருந்தோம். பக்கத்திலே வந்து தொட்டியில நல்லா ஐஸ் மாதிரி தண்ணி இருந்தது, அதை வச்சு என் தங்கச்சி பையனை வச்சு உள்ளத்துக்கு போட்டுட்டா அந்த குட்டி கிணறுல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்காட்டிட்டு இருந்தோம். பசங்களா கூட்டிட்டு வரோம், எப்படி எதுனா ஸ்நாக்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வரப்பே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பப்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் வந்து பிரிச்சு ஆளாளுக்கு உட்காந்து நல்லா ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். இந்த கொல்லி வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஷார்ட் வீடியோல காமிச்சிருப்பேன், அது வந்து மானவாரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொல்லியில வந்து எள்ளு போட்டது. அடுத்துதான் இது வந்து எறப்பட்டுற சொல்லுவாங்க இல்லையா, இந்த கொல்லி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமா வரவே மாட்டேன், நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் கொஞ்சம் அதிகமா வேலை இருக்கும், அந்த மானவாரி கொல்லி வந்து அப்ப பயிரிடவே இல்லை. அதனால ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலே வந்து நான் சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்கு வருவேன். அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வேற சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வரப்ப பாத்தீங்கன்னா பாம்பு வந்து குறுக்கால போகும், இங்கெல்லாம் வந்து நிறைய பாம்பு இருக்கும். அந்த மாதிரி பாம்பு பார்த்துட்டுனா அடுத்து சாப்பாடை தூக்கிட்டு வீட்டுக்கே போயிடுவோம். அந்த மாதிரிலாம் எனக்கு மறக்க முடியாது இந்த கொல்லியை மட்டும் பாத்தீங்கன்னா. என்னடாது இவங்க வந்து கொல்லி கொல்லி சொல்றாங்களே, ஒரு சில ஊர்லாம் வந்து வயல் சொல்லுவாங்க, இன்னொரு ஊர்ல வந்து ஒரு சில மாதிரி சொல்லுவாங்க, எங்க ஊர் சைட்லாம் வந்து கொல்லி இப்படிதான் சொல்லுவோம். அதுக்குள்ள பசங்க போய் தாத்தா மோட்டர் போடு மோட்டர் போடுன்னு சொன்னதால மோட்டர் வந்து போட்டு விட்டாரு. ஏன்னா வந்து நெல்லு வந்து கூட்டி வைக்கல் இருக்கு, ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எள்ளுக்கு அறுத்து வச்சிருக்கோம், எங்க தண்ணி பாசறதுனே தெரியல. அப்பா வந்து ஒரு ஓட்ட கிணறு ஒண்ணு இருக்கு, அதுல தண்ணி இருக்காது, அதுல போட்டுன்றது அதுல விட்டுட்டு எங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்காக தண்ணி ஆன் பண்ணி விட்டு இருந்தாரு. இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க பைப்பு அந்த மண்ணு உள்ளே வந்து பைப் வரும் இல்லையா, அங்க இருந்து இங்க இவ்வளவு தூரம் வந்து தண்ணி வரும். இந்த மாதிரிதான் இந்த அந்த காலத்துல இருக்கும் இல்லையா, மண் வழியா வந்து தண்ணி வரும், அந்த மாதிரி பைப்பு இது. நல்லா தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கே வந்து ஜாலி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், ரொம்ப ஜாலியா இருந்தது. இந்த மாதிரிலாம் குளிச்சு ரொம்ப நாள் ஆகுது, அதுவும் பசங்க சொல்லவே தெரியல. என் தங்கச்சி பையனை பாருங்களாம், அவன் வந்து நாங்களாச்சும் குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துட்டோம், அவன் வந்து எந்திரிக்கவே இல்லை, ஆனா அந்த அளவுக்கு வந்து குளிச்சுக்கிட்டே இருந்தான். மோட்டர் வந்து ஆஃப் பண்ண பிறகுதான் சரி எந்திரிச்சு வாடான்னு சொன்ன பிறகுதான் வந்திருந்தான். அந்த மாதிரி ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். பைப் வந்து மண் வழியா அங்கிருந்து புதைச்சுக்கிட்டு இங்க வரும், கீழே வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தான் இருக்கும், அந்த மண்ணு உள்ள இருந்து தண்ணி பொங்கி வர மாதிரி இருக்கும். இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருந்தே இருக்கு, நான் எப்பவுமே வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்னா இங்கதான் வச்சுட்டு சாப்பாடு வந்து எங்க அப்பாவுக்கு போவோம். அதனால அப்பத்துல இருந்து இந்த பைப் வந்து இருக்கு. இந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிணறு மாதிரிலாம் இருக்கு, சின்னதா ஒரு அஷின் வந்து உள்ள போனாலே அந்த அளவுக்கு தான் இருக்கும். மண்ணு உள்ள இருந்து தண்ணி வரது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வீட்ல இருந்து வரப்ப நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல, என் தங்கச்சி மட்டும் ஆனா கரெக்டா வந்து ஷாம்பு மட்டும் குளிக்கலாம், தலைக்கு மட்டும் தேய்ச்சின்றத ஷாம்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தா, அதை மட்டும் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வரலையே அப்படியே தொடச்சுக்கிட்டு அந்த வெயில வந்து போனாலே காஞ்சிடுறதால அப்படியே வந்து கிளம்பிட்டோம். எப்படி இந்த வீடியோல வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் ஆயிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து குளிக்கிறதெல்லாம் காமிச்சாலே யூடியூப்ல வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு அப்பா கொஞ்சம் நெல் வந்து காய வச்சிருந்தாரு, அதெல்லாம் மூட்டை புடிச்சிட்டு படுதாலாம் காலி பண்ணிட்டு அப்பா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு வந்து வச்சிருந்தாரு. அதனால எல்லாருக்கும் பசங்களுக்கு ஆளுக்கு ஒருவா வந்து ஊட்டிட்டா நம்ம ஜாமா வந்து வீட்டுக்கு எடுத்துலாம் எடுத்துட்டு போயிடலான்றத பசங்களுக்கு ஆளுக்கு ஒருவா வந்து ஊட்டிட்டே இருந்தோம். எங்க அப்பா எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாரு. நம்ம கூட பாத்தீங்கன்னா ஏதாவது சும்மா வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அப்பாடா நம்மளால முடியலன்னு சொல்லுவாரு, அவர் பாட்டுக்கும் வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாரு, நீ வந்து சாப்பிடுப்பான்னு சொன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா எள்ளுக்கா வந்து போர் போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அலசர வேலை இருக்கு, நாளைக்குமே வந்து கொல்லிக்கு கண்டிப்பா வருவோம். கத்திரிக்காய் வந்து காலையில பறிச்சுட்டு போயிட்டாங்க, இருந்தாலும் பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தா பறிச்சுட்டு போலான்றதுனால நான் வந்து ஒரு சைடு வந்து பறிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வந்து நம்ம பொறிச்சு சாப்பிட்டாலும் சாம்பார்ல போட்டாலும் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால ஒன்னு ரெண்டு இருக்கிற கத்திரிக்காய் வந்து நான் சும்மா வந்து பார்த்து பறிச்சுட்டு இருந்தேன். இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா நாட்டு கத்திரிக்காய்ங்காட்டியும் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நம்ம ஊருக்கு எப்படி ஊருக்கு போறப்ப பறிச்சு கொடுத்து அனுப்புவாங்க, இருந்தாலும் எனக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தது. கத்திரிக்காய் செடி வந்து காய்ச்சி முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கத்திரிக்காய் வந்து கண்டிப்பா வந்துடும், கடையில வந்து வாங்க தேவையில்லை, அது காலியான பிறகுதான் நான் வந்து கத்திரிக்காய் வந்து கடையில வாங்குற மாதிரி இருக்கும். வாரத்துல ஒரு வாட்டி வந்து கத்திரிக்காய் இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஏன்னா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. தம்பி வந்து பசங்கள்லாம் வந்து வண்டியில தான் வந்து கூப்பிட்டு போறோம், நாங்க வந்து சரி நடந்து கொஞ்சம் போயிட்டே இருந்தா ஒரு ரெண்டு பேரை வந்து வண்டியில வந்து கூப்பிட்டு போவோம், அதனால கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஜாலியா வந்து குளிச்சுட்டு வயல நல்லா கொல்லையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பழைய நினைவுகள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. அஸ்வின் வந்து இங்க போற வழியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் கண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நான் பறிக்க போறேன், பிள்ளையார் சதுரத்துக்கு வந்து நான் இப்பவே பறிச்சுட்டு போய் வைக்க போறேன், ஏன்னா
ஏன்னா இங்க வந்து கோழினூர்ல வந்து அதிகமா அந்த கண்ணு பிள்ளையார் கண் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாத்துட்டு பறிக்க போறேன்ட்டு அப்படியே பறிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. இங்க சேலத்துல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இங்க எங்க ஊர்ல ஆயந்தூர்லதான் அவங்களோட குலதெய்வம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க குலதெய்வம் வந்து சொல்லியிருந்தாங்க ஐயனாருப்பன்ட்டு. எனக்கு அந்த கோவில் தெரியும், ஆனா வந்து நான் சொன்ன அந்த கோவில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உங்க ஊர்ல வந்து இந்த பச்சை கலர்ல கனகாம்பரம் பார்த்தங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கனகாம்பரம் செடி அச்சசல அப்படியேதான் இருக்கும், ஆனா பூ மட்டும் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். இந்த செடி உங்க ஊர்லாம் இருக்கான்னு வந்து சொல்லுங்க. இங்க கோழினூர்ல நான் வந்து பார்த்தது கிடையாது, இங்க வந்து எங்க ஊர்ல வந்து நிறைய இருக்கும். அடுத்ததான் இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே பறந்து ஓடிடுவாங்க அந்த மாதிரி செடி, இந்த பூனைக்காசல் தாழன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல பட்ட உடனே அரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், அதனால ஒரு சில இடத்தெல்லாம் வந்து பார்த்து போனோம். கொஞ்சமா தெரியாம ஒராசிட்டாலும் அவ்வளோ பூ நல்லா புடுங்கு புடுங்கு புடுங்கிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த செடி. இதான் எங்க ஊர் ஏரி, ஏரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, ஃபுல்லா வந்து ரொம்ப போய் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டைம் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியே போறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த ஏரி, அந்த ஏரி வந்து போறோம் இல்லையா, அந்த கரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட்ல இது அவிஞ்ச பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழச்செடி வந்து பாத்தீங்கன்னா லைனா நிறைய இருக்கு, அங்கங்க பாக்குற பிங்க் கலர் பழமா இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருந்ததுன்னு பறிக்கவே இல்லை, இதுதான் கொஞ்சம் கை கெட்டுற மாதிரி இருந்தா சரி பறிச்சு சாப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டே வந்தோம். இப்ப நாங்க வந்து ஏரிக்கரை வழின்னு சொல்லுவாங்க, அடுத்துதான் அந்த பனைமரம் எல்லாம் தெரியுது இல்லையா, அது வந்து வாக்கிங்கரை வழி. அது சாத்தனூர் டேம்ல தான் தண்ணி ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஆத்துல வந்து வரும். நாங்க இப்ப இந்த ஏரிக்கரை வழியால தான் வந்திருந்தோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வயல போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டுலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் நினைச்சேன்ல ஃபர்ஸ்ட்.